हलो फ्रेंड्स नम चल वा पचड़ी एप्ली पाकपो ईसिया सिंपला तिरनवेली स्पेल रोमे हेल्थ वा पचड़ की इनकी वा तीय वागो अंब किली उड़ी पात वांगनिंग ना मारे उड़ा इले वाई इले वाको रोमे नल हेल्थ வெண்டைக்காய் நல்ல அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கணும். கடாயில் சூடு பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூனில் சிறுபருப்பு போட்டுக்கலாங்க. கூட கொஞ்சம் நாளும் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் வேணாலும் போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 15-20 போல் தொலி வச்சு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இப்போ தக்காளியை வந்து ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்ம பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு மொத்தமாக அதில் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் மிடில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோன்னா அது வள வளன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன். இதை கூட நீங்கள் இன்னும் ரெண்டாக குட்டி குட்டியாக வெட்டோன்னா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3/4 கிலோ போல் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு வந்து நம்ம கொஞ்சம் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கூட இன்னும் கொஞ்சம் அதிக அளவு ஒரு 50 கிராம் போல் கூட நல்லா ஃபஸ்ட்டே குக்கரில் வேக வச்சு நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். பச்சடியில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கனால இந்த மாதிரி பச்சடியில் பருப்பு சேர்க்காம தான் பண்ணுறேன். பருப்பு போட்டு பண்ணாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். ரசம் புளிக்குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கனால நம்ம பருப்பு ஆட் பண்ணாமல் பண்ணுறோம். வேணால் நீங்கள் ஒரு கத்திரிக்காய் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெண்டைக்காய் கொஞ்ச நேரம் அந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து வதக்கிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மூடி போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எடுத்திருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோலி உரித்து கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து நம்ம இதோடு சேர்த்து அரைக்க போகிறதில்ல. தேங்காய் மசாலாவில் சேர்த்தோடனே துருவி சேர்த்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சி கூட போடலாம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி துருவி தாங்க போட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 1 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட மஞ்சள் தூள், காயப்பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு கரண்டி வச்சு மசிச்சு கூட விட்டுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா வெட்டும் போதே இந்த ரவுண்டையும் பாதியாக கட் பண்ணி 2 ரவுண்டாக வெட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல மஞ்சள் தூள் இதாகிடுச்சு. இன்னும் நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுட்ரு போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா பவுட்ரு கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், ரொம்பவும் மையாவும் அரைக்கலை, ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்கலை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதோட தேங்காயோட சேர்த்து போடனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துருவி போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணும்போது நம்ம இஞ்சி துருவி இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு 1-2 அந்த வெண்டைக்காய் உடஞ்சி வந்துடும். அதுவும் மீண்டும் நல்லாயிருக்கும். இல்லை வேணால் முழுசு முழுசாக ரவுண்டாக இருக்கிறது பிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். நம்மளோட வெண்டைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எடுக்கிற வெண்டைக்காவை பொறுத்து இந்த தேங்காயோட மசாலா இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கூடவோ குறைவோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது 4-5 பேர் தாராளமாக வெண்டைக்காய் பச்சடி சாப்பிட்லாம். இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் கொதித்து வந்தோம்னா நம்ம இஞ்சி துருவி வச்சுருக்கோம்ல, அந்த துருவலையும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் ரொம்பவே நல்லதுங்க, ஹெல்த்தி, மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் எல்லோரும் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பச்சை பிடி இருக்குன்னா நீங்கள் பொரியல் கூட செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வெண்டைக்காயோட மசாலாலாம் பச்சை வாசம் போயிட்டு நம்மளோட பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி வித் சாம்பார் ரசத்தோடு நல்லாயிருக்கும். கூட்டாஞ்சோறுலாம் பொங்கி வெண்டைக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டேன், ஆஃப் அண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். சாம்பார் வித் வெண்டைக்காய் பச்சடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்பவே ஹெல்த்தியான பச்சடி ரெடி. உணவே மருந்து, மருந்தே உணவு. தேங்க்யூ ஆல், டேக் கேர். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.